ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு காயல் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்தி ரெசிபி தான் பார்க்க போகிறோம், வெஜ் போன் சூப். பொதுவாக ஒரு சிலர் வெஜிடபிள் சூப்பை அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு நிச்சயமாக இந்த வெஜிடபிள் போன் சூப் ரொம்ப பிடிக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க ரெசிபியை பார்க்கலாம். 1/4 கிலோ ஆட்டு எலும்பை சுத்தம் பண்ணி ஒரு குக்கரில் போட்டு வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மசாலா தூள் சேர்த்து, தேவைக்கு தண்ணீரும் சேர்த்து குக்கரை மூடி 10 விசில் வச்சு எடுத்துக்கணும். இன்னொரு பெரிய குக்கரில் 180 கிராம் கேரட், 180 கிராம் பீன்ஸ், 180 கிராம் கேபேஜ், 2 பல்லாரி வெங்காயம், 2 தக்காளி சேர்த்து, 2 டேபிள்ஸ்பூன் சிறுபருப்பை வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் மசாலா தூள், காய்கறி முங்குற அளவுக்கு தண்ணீரும் சேர்த்து குக்கரை மூடி 7 விசில் வச்சு எடுத்துக்கணும். இப்போ வேக வச்ச காய்கறி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. மிக்ஸி ஜார் இல்லைனா இந்த மாதிரி ஒரு பிளெண்டர் வச்சு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வேக வச்சு எடுத்துருக்க ஆட்டு எலும்பையும் சேர்த்துக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துக்கணும். இப்போ சூப்புக்கு தேவையான தண்ணியும் உப்பும் சேர்த்து கொதிக்க வச்சுக்கணும். சூப் கொதிக்கிறதுக்குள்ளே தாளிச்சுக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 5 சின்ன வெங்காயம் கட் பண்ணி பொரிய விட்டுக்கணும். வெங்காயம் பொரிஞ்ச பிறகு 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக ரம்பையில் சேர்த்து தாளிச்சுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாடை மறைஞ்சு ரம்பையிலையும் நல்ல மணம் வந்த பிறகு சூப்பில் சேர்த்துக்கணும். அவ்வளோதான், வெஜ் போன் சூப் ரெடி ஆயிடுச்சு. இதில் மட்டன் போனும் சேர்ந்துருக்கனால இந்த சூப் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் போனுக்கு பதிலாக இதில் வேக வச்ச சிக்கன் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஃபைனலாக கொஞ்சம் மல்லி இலையும் சேர்த்து சர்வ் பண்ணுங்கள். இந்த மழைக்காலத்தில் ஈவினிங் டைம் சாப்பிட்றதுக்கு இந்த சூப் அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.